வேலச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அசன் மௌலானா மீது சமூக போராளி வழக்கறிஞர் பர்வீன் பாத்திமா தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டார். பர்வீன் பாத்திமா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் புரிந்து வருகின்றேன். நான் கடந்த 2015ஆம் ஆண்டு JMH அசன் மௌலானா, தற்போது வேலச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகித்து வருகின்றார். அவர் தந்தையால் பலமுறை குலமிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டு இருப்பதை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி அவர் மீது FIR பதிவு செய்து நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இரு தரப்பினரும் தங்களுடைய சுயமரியாதையை கருதி வந்து சமரச பேச்சு மையத்தில் ஆஜராகும்படி பேசி தீர்த்துக்கும்படி நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நாங்கள் எங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை வந்து அப்பொழுது நல்ல முறையில் பார்த்துக்கொள்கின்றேன்னு சொல்லி அந்த காரணத்தினால் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அதன் பிறகு கடந்த சில நாட்களாக எனது கணவர் ஜெயமச் அசன் மௌலானா என்பவரிடம் பேச்சுவார்த்தையில் இல்லை. ஆனால் நான் எனது கணவருடைய எந்த அரசியல் வாழ்க்கைக்கு வந்து எந்த களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நான் 2017லேருந்து என்னுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடி கொண்டு இருக்கின்றேன். தொடர்ந்து எனது கணவர் வந்து வேலச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக மிகச்சிறந்த முறையில் வந்து பணியாற்றி வருகிறார் என்பதை அனுதினமும் செய்தித்தாள்களின் வாயிலாகவும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் நமது தமிழக அரசின் ஆணைக்கு இணங்க சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார் என்பதை அறிவேன். நானும் எதிர்காலத்தில் எனது கணவருடன் சேர்ந்து சமூக தொண்டை ஆற்றுவதையே எனது நோக்கமாக கொண்டுள்ளேன்.